ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலைச்சால என்ன செய்ய போகிறோன்னா எரா நூடுல்ஸ் அதாங்க செய்ய போகிறேன். பொதுவாக வந்து நம்ம வந்து எல்லா கடைங்களில் ரோட் சைடில் இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த நூடுல்ஸ் செய்கிற இடத்துல வந்து சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப காமன். மிக்ஸ்டு நூடுல்ஸ் இப்போ கொஞ்சம் வந்துட்டுருக்கு, எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம், ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இது வந்து எரா மட்டுமே போட்டு செய்கிற நூடுல்ஸ். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க இந்த பேக்கெட் வந்து ஃப்ரோசன் எறாங்க. ஸோ யூஎஸில் வந்து வால்மார்ட்டில் தான் நான் இதை வாங்கினேன். ஸோ வால்மார்ட் விலாக்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இது. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது, ஃப்ரோசன் எரா வந்து கிடைக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரோசன்னால இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு வெளியே எடுத்து வச்சுருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். யாராவது வெஜிடேரியனாக இருந்தால் கூட இப்போ நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் வந்து கேரட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி கூட இந்த நூடுல்ஸ் நீங்கள் செய்யலாம். யாராவது வெஜிடேரியன் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சிக்கனும் நீங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம். இப்போ நம்ம வந்து எரா நூடுல்ஸ் செய்கிறதுனால நம்ம வந்து எரா மட்டும் சேர்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னா வெங்காயம், கோஸு, தக்காளி, அப்புறம் வந்து கேப்சிகம் யூஸ் பண்ணுறேன். ஸோ முட்டை, அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அளவு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நூடுல்ஸ் அந்த இது வந்து அந்த உடஞ்ச அந்த இது வந்து 5 எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இது இவ்வளோ தாங்க நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது பாருங்கள் இதில். ஸோ இந்த அளவு இந்த அளவுக்கு அந்த அளவு நான் எடுத்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் இதில். இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம். நான் வந்து நூடுல்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் என்ன யூஸ் பண்ணேன்னா மேகி நூடுல்ஸ் இருக்குல்லங்க அதுதான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற மசாலா மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து நம்மளுடைய ஓன் மசாலா, நம்மளுடைய சவுத் இந்தியன் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து எறாவை வந்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு எறாவை வந்து 3 துண்டாக நான் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சின்னதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்னும் குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம். ஸோ வந்து எல்லாமே வந்து நீல வாக்கில் கட் பண்ணணும் இந்த நூடுல்ஸ் பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி தாங்க நீங்கள் வெஜிடேபிள் வச்சு செஞ்சாலும் இதே மாதிரி தான். முதல்ல வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கணும். கொஞ்சம் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரம் என்னென்னா இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம நூடுல்ஸை வந்து அந்த தண்ணியை வந்து வடிகட்டுறோம். அதுக்காக தான் நான் இதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து நான் இதில் போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா உடச்சும் போடலாம். 2 ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு முட்டை வந்து நான் வந்து ஒரு 4 முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் முட்டை கம்மியாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1 ஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணால் சில பேர் பெப்பர் கூட ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க காரம் வேணும்னா. அடுத்ததான் நம்ம என்ன போட்டு இது குக் பண்ண போகிறோன்னா எறாவை வந்து குக் பண்ண போகிறோம். அதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுட்டேன். அதே மாதிரி தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 4 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக வைக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த எறா வந்து எறா வேகிறதுக்கு ஒரு 4 மினிட்ஸ் போதும். ஓகேங்களா? நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் வேக வச்சிடணும். இதில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளோதான் எறாவோட குக்கிங் டைமே அவ்வளோதான். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. எறாவும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. முட்டையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சோல்லங்க அதெல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் இதில் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் பொதுவாக கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி தாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸில் நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கோஸு, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, இப்படி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு பாதி குக்கு தாங்க ஆயிருக்கணும். ரொம்ப கம்ப்ளீட்டாக நீங்கள் போட்டு குக் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து இந்த நூடுல்ஸே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதி குக்கு அந்த 3/4 தான் உங்களுக்கு வந்து குக் ஆகிருக்கணும். கம்ப்ளீட்டாக குக் ஆகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரமாக ஒதுக்கிட்டு இதில் நம்ம என்னென்னலாம் ஊற்ற போகிறோம்னா சோயா சாஸ், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இதில் எல்லாமே இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த வெஜிடேபிள்லாம் நீங்கள் வந்து போட்டு இந்த சாஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 minutes எடுத்துக்கோங்க. ஒரு ஆஃப் குக்கில் தான் ஆயிருக்கணும். அதான் முக்கால்வாசி வந்து வெந்தால் கூட போதும், ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஆஃப் இல்லைனா முக்கால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் முட்டை, அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருக்க இறா, அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ வந்து நீங்கள் வந்து நூடுல்ஸ் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். பட் நான் வந்து எனக்கு ஏற்கனவே பண்ணியிருக்கனால நான் அப்படியே மொத்தமாக கொட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் மொத்தமாக விழுந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு இது நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல, நம்ம சாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்க எப்படி வந்திருக்கு, இப்போ ஷ்ரிம்ப் நூடுல்ஸ் சும்மா எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்கள் பசங்களுக்கு எறா நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க சும்மா பக்காவாக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.